நாமங்கள் பிரே. சோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, சார் டயக்ராம் வரைங்க டயக்ராம் வரைங்க, நீங்க சொல்றீங்க சரி வெரி குட், நல்ல ஐடியா சார், நீங்க சொல்ற மாதிரி நல்ல ஐடியா தான். ஆனா எத்தனை லைனுக்கு வரையிறது, எந்த மார்க் கொஸ்டினுக்கு எத்தனை வரிகளில் படம் வரைவது எல்லாருமே கேட்டீங்க அந்த வாட்ஸ்அப்ல. அதனால எடுத்ததுங்க டெக்னிக் கண்டுபிடிச்சு எடுத்ததுங்க. சோ டயக்ராம் டயக்ராம் வரையணும் சரி, எத்தனை பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் பார்ப்போம். 10% ஒரு கொஸ்டின்ல டயக்ராம் அப்படிங்கிறது 10% சைஸ்ல தான் இருக்கணும். அப்போ ஒரு 6 மார்க் கொஸ்டின்ல எத்தனை லைன்ல இருக்கலாம் டயக்ராம்னா 4 லைன் தான். அதுக்கு மேல டயக்ராமுக்கு இடமே கிடையாது, 4 லைன் தான். ஒரு ஓரமா நீங்க வரைஞ்சிக்கலாம் டயக்ராம், அதுக்கு மேல இடம். ஒரு 12 மார்க் கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 வரிகள் தான், 10 லைன்ஸ் தான் இருக்கும் டயக்ராம். ஒரு இன்ஃபோகிராஃப் போடுறீங்க, ஒரு கிராஃப் போடுறீங்க, ஒரு பை சார்ட் போடுறீங்க, எதுனாலும் 10 லைன் தான் இருக்கும், அந்த டைமே கொடுக்கக்கூடாத லைனும் கிடையாது. ஒரு 15 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா 15 லைன் தான், அதுக்கு மேல அந்த டயக்ராமுக்கு இடமே கிடையாது. அப்ப டயக்ராம் கண்டிப்பா வேணுமா சார் அப்படின்னா, எல்லாத்தையுமே வார்த்தைகள்ல மென்ஷன் பண்றதுக்கு பதிலா வரைபடங்கள் மூலமா மென்ஷன் பண்ணீங்கன்னா பார்க்கும்போது பிரசன்ட் அவ்வளவு. ஒரு 15 மார்க் பாக்குறாங்க எக்ஸாமினர், பார்த்துட்டே வராங்க, எடுத்துட்டே வராங்க, ஓகே ஓகே ஓகே, எல்லாமே வார்த்தைகளா இருந்துச்சுன்னா அப்போ அதுல என்ன பண்ற, ஒரு டயக்ராம் போடும்போது அவங்களுக்கு தெரியும். இதுல நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயக்ராம் மட்டும் போட்டு போயிடுறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பண்றது இல்லை, நம்ம தெளிவா சொல்லி கொடுத்துருவோம். டயக்ராமுக்கு அது என்ன டயக்ராம், டைட்டில் கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைட்டில், டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைப்பு, இது என்ன படம் அப்படிங்கிற டைட்டில் உங்களுக்கு தெரியணும், நிச்சயமாக டைட்டில் கொடுக்கணும். கொடுக்கும் போது எக்ஸாம், இந்த பையன் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காப்பா, இந்த 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 எக்ஸாம் எழுதுனா ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காங்க, கரெக்ட், சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான். சோ ஒரு டயக்ராமுக்கான தேவை என்ன, ஒரு கேள்விக்கு டயக்ராம் வேணுமா, தேவை இருக்கா, அதை பார்த்துட்டு தான் டயக்ராம் வரையணுமா வேண்டாமான்னு. இப்ப இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு கேட்கறாங்க அப்படின்னா, இப்ப இந்த கேள்விக்கு டயக்ராம் வேணுமா வேண்டாமாங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேணும்னு தான் சொல்லுவேன், இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு, சோ வேணும். நீங்க சொல்லுங்க வேணுமா வேண்டாமான்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிட்டு போங்க, அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்கள் ப்ரொஃபைலில் ரெக்கமெண்ட் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.